விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுற காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்க அதிக பணம் கொடுப்போம்னு சொல்லி தங்களை ஏமாத்திட்டதா பிரச்சாரத்துக்கு வந்தவங்க குற்றம் சாட்டின வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விருதுநகர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் களமிறங்குறாரு. இவரோட பாஜக சார்பா ராதிகா சரத்குமார், தேமுதிக சார்பா விஜயபிரபாகரன் ஆகியோரும் போட்டியிடுறதால இந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுது. இதனால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் மாணிக்கம் தாகூரின் பிரச்சார கூட்டத்திற்கு உச்சப்பட்டியிலிருந்து பணம் கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்த வீடியோ வெளியாகியிருக்கு. அந்த வீடியோவில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவங்க வாக்குவாதம் செஞ்ச காட்சிகள் பதிவாயிருக்கு. அதில் ஒவ்வொரு ஆளுக்கும் 100 ரூபாய் மட்டுமே தந்ததாக கோபப்பட்டு வாக்குவாதம் செஞ்சாங்க. ஒரு டீ இல்லை, ஒரு காஃபி இல்லைன்னு புலம்பி தள்ளின பெண்கள் 100 ரூபாய் எப்படி இந்த காலத்துக்கு போதும்னு கேள்வி கேட்டாங்க. தேர்தலில் ஜெயித்ததுக்கு அப்புறம் கார் பங்களான்னு வாங்குகிற இவங்களுக்கு 100 ரூபா கொடுக்க கூட மனசு வரலன்னு புலம்பிக்கிட்டே கிளம்பிட்டாங்க. காங்கிரஸோட இந்த பணப்பட்டுவாடாவை பார்த்தா கருப்பசாமி குத்தகைக்காரர் படத்தில் வர்ற வடிவேலு காமெடி மாதிரி என்ன படித்துற 50 ரூபா மட்டும் தர அப்படிங்கிற காட்சி தான் நினைவுக்கு வருது.